ஹாய் மக்களே அடுத்து நம்ம சர்வருக்கு கன்ஃபார்மாக அனிமேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வரப்போகுதுங்க அதுவும் மோக்கோ ஸ்டோரில் அது என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார பார்த்துடலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா அனிமே சம்மந்தப்பட்ட ஒரு லக்கி ராயல் ஈவெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக இருக்குது அந்த ஈவெண்ட்டையும் பார்த்துட்டு அதோட சேர்த்து புதுசாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அனிமேஷன் வரப்போகுது அது என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு அலசிட்டு ஃபைனலாக லக்கிவேலி ஈவெண்ட்டை பற்றி இந்த ஒரு டீட்டெயிலாக பார்க்கலாம் மறக்கமாக லைக் பண்ணிடுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருந்தீங்க அப்படின்னா சஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ அந்த மாதிரி அப்டேட்ஸ்லாம் முன்னாடியே நம்ம சேனலில் பார்த்து ஈஸியாக தெரிஞ்சிக்க முடியும் சரி ஓகே நம்ம வாட்ஸ்அப் சேனல் ஒன்று வச்சுருக்கோம் அதில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதோடய லிங்க் வந்து பார்த்துனா கொடுத்துருக்கேன் அங்கேயும் ஒரு சில அப்டேட்ஸ் வந்து பார்த்துனா ஷேர் பண்ணுவோம் அப்படியே ஸ்க்ரீனில் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்து நம்ம சர்வருக்கு வரக்கூடிய மோக்கோ ஸ்டோருங்க என்ன என்னப்புறம் சொல்கிற புதுசாக அனிமேஷன் வருதுன்னு சொன்னியே அது என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறது புரியுது அது வந்து பார்த்திங்க அப்படின்னா கன்ஃபார்ம் வரப்போகுது அதுக்கு முன்னாடி திடீர்னு இந்த ஒரு ஈவெண்ட் வந்து பார்த்தினா கன்ஃபார்ம் பண்ணிட்டானுங்க வர பதினாலாம் தேதி அன்னைக்கு இந்த ட்ராப் அனிமேஷன் அதுக்கப்புறம் கீழே இருக்கக்கூடிய இந்த சொல்லல் காத்து மாதிரி இருக்குல்ல அந்த அனிமேஷன் இது ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே மொக்கோ ஸ்டோரில் நம்ம சிறத்துக்கு வருது இது மட்டும் கிடையாது இதோட சேர்த்து இதோட ஸ்கைவிங் இருக்குது இல்லை அதையும் வந்து பார்த்தோன்னா இந்த ஒரு மோக்கோ ஸ்டோரில் ஆட் பண்ணுவானுங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க என்னை பொறுத்த வரைக்கும் இந்த அனிமேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ட்ரை பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடலாம் ஏன் அப்படின்னா அடுத்து வந்து பார்த்தோன்னா தீபாவளிக்கு செம்மையான அனிமேஷன் வந்து பார்த்தோன்னா வரதா இருக்குது அதுக்கு முன்னாடியே ஒரு பண்டில் ஈவெண்ட் வந்து பார்த்தோன்னா வரதா இருக்குது கோல்டன் ஷெட் டூ பாயிண்ட் ஓ பண்டில் இருக்குதுல்ல அதோட ஈவெண்ட்டில் ஒரு அனிமேஷன் வந்து பார்த்தா வரதா இருக்குது அது எல்லாமே வந்து பார்த்தோன்னா சூப்பராக இருக்கும் ஸோ நீங்கள் அதில் ட்ரை பண்ணலாம் இதை ஸ்கிப் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் சரி ஓகே இந்த ஒரு ஈவெண்ட்டு பதினாலாம் தேதி அன்னைக்கு நம்ம சொல்றதுக்கு காலில் டான்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும் அன்றைக்கி ட்ரை பண்ணுறோங்க ட்ரை பண்ணிக்கோங்க இந்த ரெண்டு அனிமேஷனில் உங்களுக்கு எந்த அனிமேஷன் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காமன் சிக்ஷனில் போட்டுவிடுங்க அடுத்ததாக வந்து பார்த்தோன்னா அப்படியே ஸ்க்ரீனில் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா இந்த ஒரு ப்ளூ லாக் ஈவெண்ட்டில் வரக்கூடிய அனிமி பண்டில் இருக்குதுல்ல ஒரு அஞ்சு பண்டில் இந்த அஞ்சு பண்டலும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக ப்ளூ லாக் ஈவெண்ட்டுக்கு நடுவில் எல்லாம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ லீக்கர் சைடில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க ஓகேவா ஸோ இந்த ப்ளூ லாக் ஈவெண்ட்டை பற்றி உங்களுக்கு தெரியல இதில் என்னென்ன விஷயங்கள்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ டீட்டெயிலாக போட்டிருக்குறோம் மேலே ஐ கார்டில் அந்த ஒரு வீடியோ கொடுக்குறேன் மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள் இந்த ஒரு ஈவெண்ட்டில் இருக்கக்கூடிய எமோட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா அனிமேஷனு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஒருத்தான நிறைய ஐட்டம்ஸ் வந்து பார்த்தோன்னா இருக்குது எல்லாமே வந்து பார்த்தோன்னா பயங்கர பங்கமாக இருக்குங்க அதுவும் ஃபுட்பாலை பேஸ் பண்ணி இருக்கிறதுனால அந்த ஃபுட்பால் அடிக்கிற அந்த ஒரு எமோட் இருக்குது இல்லை அது வந்து பார்த்தோன்னா அப்படி ஸ்லோ மோஷனில் சூப்பராக வந்து பார்த்தோன்னா ரெடி பண்ணி வச்சுருக்கிறானுங்க இதை தாண்டி போயாடை ஈவெண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் பற்றியும் ஆல்ரெடி டீட்டெயிலாக ரிவ்யூ பண்ணி நம்ம சேனலில் போட்டாச்சு அதையும் வந்து பார்த்தோன்னா செக் அவுட் பண்ணி பாருங்கள் போய்டு ஈவெண்ட்டில் என்னென்ன பண்டில்ஸ் வரப்போகுது என்னென்ன கன்ஸ்கின் வரப்போகுது அதை தாண்டி என்னென்ன ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோலாம் டீட்டெயிலாக தெரிஞ்சிக்கலாம் இந்த அஞ்சு பண்டில் பாருங்கள் இதில் வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக ஒரு பண்டில் எல்லாருக்குமே வந்து பார்த்தோன்னா பிடிக்குங்க ஏன் அப்படின்னா ஏழாம் நம்பர் பண்டில் வந்து பார்த்தோன்னா இருக்குது ஏழாம் நம்பர்னால் உங்களுக்கு யார் ஞாபகம் வருவா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க என்னை பொறுத்தவரையும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஏழு அப்படின்னா நான் வந்து கிறிஸ்டியானோ ரொனால்டோ சொல்லுவேன் செகண்ட் வந்து பார்த்தோன்னா நம்ம தலை தோனி வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்லலாம் ஓகேவா ஸோ இந்த ரெண்டு பேர் வந்து பார்த்தோன்னா நிறைய பேருக்கு ஃபேவரட்டாக இருப்பாங்க ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தினா மிஷியும் பிடிக்கும் ஸோ ஃபுட்பாலுக்கு பயங்கர ஃபேன் பேஸ் வந்து பார்த்தினா இருக்குது உலக அளவில் அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே இருக்குது பாருங்கள் அந்த பண்டில் இந்த பண்டில் இங்கே முக்குலாம் இறங்குறானுங்க கண்டிப்பாக இந்த ஏழாம் நம்பர் பண்டில் இங்கே முக்குலாம் நிறைய பேர் போட்டு சுற்றிட்டு அலைவாங்க அப்படின்றது எதிர்பார்க்க பிடிக்கிறது கையெல்லாம் அந்த ரெண்டு எமௌண்ட் சொன்னல இதுதாங்க வந்து பார்த்தோன்னா அந்த ரெண்டு எமௌண்ட்டு செமையாக இருக்குதுல்ல ரெண்டுமே பார்க்கும்போது சூப்பராக இருக்குதுங்க கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா இந்த ஒரு எமௌண்ட் நிறைய பேர் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் பார்த்துக்கோங்க இந்த ஒரு பண்டில்ஸ் எல்லாமே அப்படியே இந்த ஈவெண்ட்டுக்கு நடுவில் லைக்கிறாயெல்லாம் வரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோல்டன் ஷேட் டூ பாயிண்ட் ஓ பண்டில் வரப்போகுதில்ல இந்த பண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஐடினுக்கான ஸ்கின்னு இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா அனிமேஷன் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கைவிங் எமோட்டு அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து பார்த்தனா இந்த ஒரு பண்டில் சம்பந்தப்பட்டு வரப்போகுது ஒவ்வொன்றும் வந்து பார்த்திங்க அப்படின்னா தனித்தனி ஈவெண்ட்டில் இருக்க போது அதில் வந்து பார்த்திங்கனா ஸ்பெஷலாக ஒரு ரிங் ஈவெண்ட்டு அதில் இந்த பண்டில் அதுக்கப்புறம் வந்து ஏசி எயிட்டின் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா பைக்கு ஸ்கின்னு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தனா இருக்க போது இதான் வந்து பார்த்தோன்னா இந்த ஒரு ரிங் ஈவென்ட்ல இருக்கும் ஸோ இதை தாண்டி இப்போ கன்ஃபார்மாக வந்து பார்த்தோன்னா ஒரு அப்டேட் கிடைச்சிருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அப்படியே ஸ்க்ரீனில் போடுறேன் பாருங்களேன் இந்த பண்டலை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்பைடர் மேன் பேய் எமௌண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே நம்ம சர்வருக்கு ஃபேடட் வில்லில் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதை தாண்டி இந்த ஒரு குளோவாலே வந்து பார்த்திங்க அப்படின்னா வரலாம் அப்படின்னு சொல்கிறானுங்க எனக்கு தெரிஞ்சு இந்த குளோவாலே இந்த ஒரு ஃபேடட் வில்லை கொடுக்க மாட்டானுங்க ஏன் அப்படின்னா லெஜெண்டரி குளோவாலாக இருக்குது இதை போய் ஃபெடரட் வில்லில் கொடுத்தா அப்படின்னா கரீ நான் நம்ம ரொம்ப முடியுமா சரி ஓகே பார்த்துக்கோங்க இப்போதைக்கு வந்து பார்த்தினா இந்த ஒரு எமௌண்ட் மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபேடட் வில்லில் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு நெக்ஸ்ட் வந்து பார்த்தினா இது தாங்க புதுசாக வரக்கூடிய அனிமேஷனா இல்லை வந்து ஸ்கைவிங்காக எப்படி வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்கிறதுன்னலாம் தெரியல அனிமேஷனையும் ஸ்கைவிங்கையும் மிக்ஸ் பண்ணால் ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் ஏன் அப்படின்னா இதை வந்து நீங்கள் எடுத்து இந்தியாக்குள்ளார போட்டு பார்த்திங்க அப்படின்னா வேறு லெவலில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் கண்டிப்பாக இது எல்லாேருக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிடிச்ச ஒரு என்ன சொல்கிறது ஸ்கைவிங்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்குங்க ஏ அப்படின்னா இது வரைக்கும் வந்ததெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாம்பிள் இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி பண்ணி வச்சிருக்கிறானுங்க என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ அப்படி ஃப்ளைட்டில் போயிட்டு இந்த ஸ்கைவிங் பார்த்திங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்ம உட்காந்துருக்க மாதிரிலாம் இருக்காது அப்படியே ஏதோ ஸ்லோ மோஷனில் நடந்து போகிறாப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா செஞ்சு வச்சிருக்கிறானுங்க இதுவே வந்து பார்த்தோன்னா நிறைய பேருக்கு பிடிக்கும் இதை தாண்டி அப்படி இறங்குறது இருக்குல்ல அது வந்து பார்த்திங்க அப்படின்னா பறவை வந்து பார்த்திங்கன்னா நம்மளை அப்படியே பிடிச்சி ட்ராவல் பண்ணிவிட்டு போகிற மாதிரி வந்து பார்த்தோன்னா இறங்குது அதுக்கப்புறம் கீழே போய் லேண்டிங் ஆகிற அந்த எஃபெக்ட் இருக்குதுல்ல அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா செம்மையாக இருக்குதுங்க ஏன் அப்படின்னா அப்படி பாருங்க அப்படி ஸ்லோவாக இறங்கி நடந்து போய் கீழே இறங்கலாம் ஸோ கண்டிப்பாக இதுவும் வந்து பார்த்தினா நிறைய பேருக்கு பிடிக்கும் ஓகேவா ஸோ இதுவும் வந்து பார்த்தினா அந்த ஈவெண்ட்டில் இருக்குது நெக்ஸ்ட் வந்து பார்த்தினா ஒரு பண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்குது பண்டிலோட சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் பண்டில் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தினா ஒரு க்ளோவால் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தினா ஒரு பேட்டுக்கான ஸ்கின்னு அதுக்கப்புறம் லூட் பாக்ஸு அதுக்கப்புறம் எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்குதுங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கனா ஒரு ஃப்ரீ ஈவெண்ட்டாக வரலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தோன்னா சொல்கிறாங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கான அத்தனை பொருத்தமும் இந்த பண்டில்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்குது இதெல்லாம் ஒரு லெஜெண்டரி பண்டில்னு சொன்னானுங்க அப்படின்னா யாருமே வந்து பார்த்து ட்ரை பண்ண மாட்டீங்கன்னு தெரியும் ஸோ அதனால் ஃப்ரீ ஈவெண்ட்டில் வரலாம் அப்படின்றத சொல்கிறாங்க பார்த்துக்கோங்க இது வந்து அப்கமிங்கில் ஏதாவது ஒரு ஈவெண்ட்டில் வரலாம் ஓகே ஒரு வேளை கரீனா நம்ம செட் டைமண்ட்ஸ் கொடுத்து எடுக்கிற ஈவெண்ட்டில் கூட வந்து பார்த்தினா கொண்டுட்டு வரலாம் ஸோ பண்டிலும் அந்தளவுக்கு இல்லை அதில் இருக்க ஐட்டம்ஸும் வந்து பார்த்தினா அந்தளவுக்கு இல்லை அப்படின்றது தான் என்னோடய ஒரு கருத்து கணிப்பு சரி ஓகே இது வந்து ஜஸ்ட் ஒரு சின்ன அப்டேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா போட்டுவிட்டேன் ஃபைனலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா லக்கி வீல் ஈவெண்ட் அது எப்போ வரப்போகுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து பார்த்திங்கனா கேட்டுகிட்டிங்க அந்த ஒரு லக்கி வீல் ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் எண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹண்ட்ரட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு லீக்க சைட்லாம் சொல்லிட்டாங்க ஓகேவா ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தோன்னா இந்த ஒரு லக்கி வீலாக காமிச்சிருக்கிறேன் வழக்கம்போல் லக்கி வீல் எப்படி இருக்குமோ அதே வந்து பார்த்தோன்னா இதுலேயே இருக்கும் ஓகேவா ஸோ அந்த ஒம்பது தொண்ணூற்றொம்பது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வழக்கம் போல் இருக்கும் ஸோ அதே வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே இந்த ஒரு லக்கி விலை இருக்கும் ஸோ அதை தாண்டி ஒரு சில புது ஐட்டம்ஸ் வந்து பார்த்தோன்னா லக்கி வீல் ஆட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போல சொல்லுவானுங்க ஆனால் இருக்காது ஸ்டோரில் இருக்கக்கூடிய நிறைய ஐட்டம்ஸ் வந்து பார்த்தினா இருக்கும் ஒரு சில புது பண்டல்ஸ் வந்து பார்த்தோன்னா இந்த ஒரு லைக்வீட்ல இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க சரி ஓகே இன்றைக்கான அப்டேட்ஸ் வந்து பார்த்தோன்னா அவ்வளோதான் அடுத்து இன்னும் நிறைய அப்டேட்ஸ் வந்து பார்த்தோன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்குது அதெல்லாம் ஒன்பே ஒன்றா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து ஒரு சூப்பரான அப்டேட் இல்லை நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ நீங்கள் ஃப்ரீயாக மணி ஏர்ன் பண்ணுமா அப்படி இல்லை அப்படின்னா கேமுக்கு டாப் அப் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட காசு இல்லையா அதுக்கு ஒரு சூப்பரான ஆப்பு தான் இந்த ஒரு ஆப் கண்டிப்பாக இந்த ஆப்பில் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல் ஃப்ரீயாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மணி அர்ன் பண்ண முடியும் அதை பற்றி பார்த்திங்கன்னா நான் உள்ளார சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நான் எவ்வளோ அர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்ற ப்ரூப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காட்டுறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா லைஃப் டைமில் ஒன்பதாயிரத்து இரநூத்தி ஐம்பத்தொம்பது ரெஃபரல் வந்து பார்த்த இது வரைக்கும் நான் பண்ணியிருக்கேன் இதுக்காக எனக்கு கமிஷனாக வந்து பார்த்திங்க அப்படின்னா மூணு லட்சத்து பதிமூணாயிரத்து எழுநூத்தி எண்பத்தி ரூபா வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு இது உண்மைங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஸோ இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ட்ரஸ்டடான ஆப் நம்ம தலை தோனி தான் வந்து பார்த்திங்கன்னா பிராண்ட் அம்பாசிடாக இருக்கார் கீழே ஆப்புக்கான லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்க இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பத்து ரூபாலேருந்து இருபது ரூபா வந்து பார்த்திங்க அப்படின்னா உடனே கிடச்சிரும் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ண சொல்லிவிட்டு ஒரே ஒரு கேம் பிளே ஓகேவா ஸோ அவங்க அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பத்து ரூபா ஃப்ரீயாகவே வந்து பார்த்திங்கனா கிடைக்கும் ஒரு கேம் ப்ளே அவங்களுக்குள்ள பண்ணிங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ரெஃபரலுக்கு கமிஷனாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அறுபது ரூபா வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு பத்து ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்க அப்படின்னா ஆறுநூறுவா ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும் ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்டுக்கு இல்லை கூகுள் பே ஃபோன்பே உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த யூபிஐ ஐடியை போட்டு ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா வித்ட்ரால் பண்ணிக்கலாம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒர்க் ஆகிட்டு இருக்கு இந்த ஆப்பை உடனே இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிட்டு ஃப்ரீயாக மணி அனுட் இது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் விளாட்றவங்க இந்த பிஜிஎம் விளாட்றவங்க அந்த கேமுக்குலாம் டாப் அப் பண்ணுவாங்க அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் ஸோ மட்டும் இல்லாமல் கூகுள் ப்ளே ஸ்டோரில் ரிடீம் கோட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் போடுவீங்க அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆப்பில் பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபைவ் பர்சன்டேஜ் டூ பர்சன்டேஜ் த்ரீ பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க இது மட்டும் இல்லாமல் அமேசான் ஃப்ளிப்கார்டு டிஸ்னி ஹாட்ஸ்டாரு ஜிபை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆப்பில் இருக்குது கண்டிப்பாக எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்பவே ட்ரஸ்ட் ஆனால் அப்போ நான் எவ்வளோ சம்பாதிச்சிருக்கேன் அப்படின்றத கொண்டு உங்களுக்கு இந்த வீடியோ ஃப்ரீப்பில் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கேன் ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க ஏமுக்கு டாப் பண்ணுறதுன்ற விட எக்ஸ்ட்ரா பாக்கெட் இன்கமுக்கு இந்த ஒரு ஆப் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஆப்புக்கான லிங்க் வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்கேன் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி ஃப்ரீயாக ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா மணி அன் பண்ணுங்கள் எந்த ஒரு அமௌண்ட்டும் போடாமல் ஓகேவா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க தேங்க்யூ